वेलकम टू वाणी वीट्टु समयल इन्नैक्कु नम्म पार्क्क पोर रेसिपी वंदु ओरु तुवैयल रेसिपी दांग इंद तुवैयल वंदु सापाट्टुक्कु रोम्ब सूपरा इरुक्कुंग एप्पडिनु पार्क्कलाम एन्नन्नु पार्क्कलाम इदु वंदु चुक्कांगीरै एल्लारुमे केळ्विपट्टिरुप्पींग चुक्कांगीरैना कुंजम पुलिप्पु तन्मै अंद गोंगूरान्नु वल्लिया अंद मादिरि कुंजम पुलिप्पु इरुक्कना गोंगूर अळवुक्कु इरुक्काद सूपरा टेस्टा इरुक्कुंग इदु परिप्पु पोट्टु कडैयलाम पच्चै मिळगाय परिप्पु வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட கடையலாம் சூப்பரா இருக்கும் துவையலும் செய்யலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதோடவே இன்னொரு துவையலும் செய்ய போறேன் அது வந்து புதினா புதினா எல்லாருக்கும் தெரியும் ஆனா நான் செய்யறது வந்து வேற மெத்தட்ல செய்றேங்க நான் இதுக்கு முன்ன எப்பயும் ரெகுலரா செய்யற புதினா துவையல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஆனா இந்த துவையல் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கடாய சூடு பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் ரெண்டு கடாயும் சூடு பண்ணிக்கறங்க இப்போ வந்து இது சிம்ல வச்சிருக்கேன் இந்த கடாயில வந்து சும்மா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் அந்த எண்ணெயில வந்து இது வந்து நான் செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் புதினா புதினா தவையலுக்கு தான் அரைக்க போறேன் அது என்னன்னு பார்க்கலாம் இது வந்து கரம் மிளகா வரமிளகாய் நம்ம எவ்வளவு புதினா எடுத்துக்கோமோ இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரம் கிடையாது அதனால 7 வரமிளகாய் எடுத்துக்கேன் 1 டீஸ்பூன் धनिया 1 டீஸ்பூன் ஜீரகம் இதை எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க வந்து ரெண்டு பத்தை தேங்காய் அத சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு இதோட 1 கொத்து கருவேப்பிலை குஞ்சமா பெருங்காயம் இந்த அளவு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இந்த மிளகாய் धनिया ஜீரகம் இதெல்லாம் நல்லா வறுபடணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படியே இந்த கடாயில வந்து சுக்காங்க இதக்கு என்னென்ன வறுக்கணும் காமிக்கிறேன் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாத வேண்டாம் ரொம்ப ஈஸி தான் சுக்காங்க இதக்கு வந்து நான் வந்து ஒரு கட்டு கீரை எடுத்துக்கங்க இதுக்கு வந்து ஒரு 10 வரமிளகாய் வச்சிருக்கேன் 1/2 டீஸ்பூன் धनिया ஒரு 2 டீஸ்பூன் வந்து எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுவாவது எடுக்கலாங்க இது வந்து ஒரு 7 பூண்டு பூண்டு பல் வந்து உரிக்கவேண்டாம் அப்படியே சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து வெறும் வாணல்ல தான் வறுக்கணும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுங்க இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சிம்ல வெச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அது ஆகட்டும் அப்புறமா பார்க்கலாம் இதோட நான் கீரை வதக்கும் போது அதுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துக்கறேன் இது அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் இது வந்து சிகப்பா வதக்கணும்ங்க சிகப்பா வறுத்தாதான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க மிளகாய் எல்லாம் இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும்ங்க நல்லா கலர் மாறணும் மொறு மொறு மொறுன்னு வரும் பாருங்க சத்தம் கேக்குதா அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இத எடுத்துக்கலாம் இத வந்து நான் தனியா ஒரு தட்டுக்கு மாத்தி இருக்கேங்க இப்போ இதல வந்து 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதல இந்த புதினாவை சேர்த்துக்கலாம் उपलब्ध मूड़ी मूड़ा
நல்லா சுகர் ரோஸ்ட் ஆகணும் இன்னும் வறுபடணும் நல்லா வறுபடட்டும் இப்போ பாருங்க புதினா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க வதங்கிருக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கறேன் இந்த மசாலாவுல பருப்பு எல்லாம் எதுமே இருக்காதுங்க உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அந்த மாதிரி எதுமே இருக்காது அதனால தான் சொன்னேன் இது வந்து டிஃபரண்டா இருக்கும் அப்படினே இத வந்து முதல்ல நான் பொடி ஆக்கிடணும் மிக்ஸில போட்டு ஒரு ரன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் கீரை சேர்க்கணும் கீரை சேர்த்து ரன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதல வெல்லம் சேர்க்கணும் வெல்லம் வந்து நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வெல்லம் இல்லனால நாட்டு சக்கரை எடுத்துக்கேன் இத சேர்த்து அரைக்கணும் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க இது வதங்கிடுச்சு நான் தனியா எடுத்துக்கறேன் தனியா எடுத்துட்டு இப்ப பாருங்க இதுலயே நான் வந்து சுக்காங்கிரியை வதக்க போறேன் இதுக்கு வந்து ஒரு 3 இல்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த துவையல் இன்னும் கொஞ்சம் நிறைய புடிக்கும் எண்ணெய் அதனால அந்த மாதிரி சேர்த்துக்கேன் இப்போ இதல கீரையை சேர்த்துக்கலாம் இது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு போதும் मदकण நல்லா வதங்கட்டுங்க அப்புறமா பார்க்கலாம் இது நான் வந்து முதல்ல மிக்ஸி போட்டுட்டு வந்தறேன் இப்போ பாருங்க சுக்காங்கிரி நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கும் கீரையிலே இந்த புளி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துக்கறேன் இதுக்கு உப்பு வந்து இதுலயே வைக்கிறேன் அவ்வளவுதாங்க இது கொஞ்சம் வதங்கணும் கீரை வந்து இந்த கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வேண்டாம் பாருங்க ஏற்கனவே இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு இன்னும் கொஞ்சம் கீரையில இருந்து தண்ணி விட்டுருக்கு அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டா போதும் சூப்பரா இருக்குங்க இந்த கீரை இன்னைக்கு செய்யற ரெண்டு துவையலும் அட்டகாசமா இருக்கும் எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் பத்தாதுங்க சூடா சாப்பாடு வச்சு இந்த துவையல போட்டு கலந்து சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பாடு பத்தாது இப்போ நான் இந்த மிக்ஸில வந்து புதினா துவையலுக்கு இந்த மசாலா அரைச்சிட்டேன் இதுலயே இந்த புதினாவும் சேர்த்துக்கணும் புதினா சேர்த்திருக்கேங்க இதுலயே இந்த வெல்லத்தை நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இப்படியே ரன் பண்ணி பாருங்க அப்படி அரைபடலன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லன்னா அப்படியே அரைக்கலாங்க அம்மில வச்சு அரைக்கும்போது அப்படியே நைஸா அரைச்சிடுங்க நம்ம மிக்ஸில போறதனால கொஞ்சம் தண்ணி விட்டாதான் அரைக்கும் நினைக்கிறேன் பார்த்துட்டு அரை தண்ணி ஊத்துறேன் இது அதுக்குள்ள வதங்கிட்டு இருக்கட்டும் இப்ப பாருங்க இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஆறணுங்க ஆறதுக்குள்ள நான் இந்த மசாலாவை அரைச்சிக்கிறேன் இதுவும் சூடா இருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு இந்த மசாலாவை ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கீரை போட்டு ரன் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இப்ப வந்து புதினா துவையல் ரெடியா இருக்குங்க பாருங்க கொஞ்சம் நான் 2 டீஸ்பூன் தான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி இல்லாமலே கூட ரன் பண்ணி பார்க்கலாம் என்கிட்ட சின்ன ஜார் இல்ல அதனால தான் இதல போட்ட சின்ன ஜாரா இருந்தா சீக்கிரமா நல்லா அரைபட்டுடும் சூப்பரா இருக்கும்ங்க தண்ணி போடாம அரைக்கும்போது அந்த கலரே வேற டிஃபரண்டா இருக்கும் தண்ணி போட்டு அரைச்சதனால தான் இந்த கலர் வந்திருக்கு வேற ஒண்ணும் இல்ல டேஸ்ட் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும்ங்க கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்ததனால டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் சூடா சாப்பாட்ட போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஆறட்டுங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க சுக்காங்கீரைக்கு அந்த மசாலா அரைச்சிட்டேங்க இப்ப கீரையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்ப பாருங்க புதினா துவையலும் சுக்காங்கீரை துவையலும் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க மிக்ஸி போடும்போதே அந்த வாசனை
मणल मणला ना धारा आयिल सेतुक्कलाम प्रच्चनियुम् पुदीना तवैल अब चुक्कांगीर तवैल अब अब सूडा सापाट्ल तवैल आड पन्निकोंग रोम्बा सूडा इरुक्कुंग अदे मादिरी இந்த புதினா துவையல உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க வேற எதுவுமே வேண்டாம் எல்லா சாப்பாடும் இந்த துவையல போட்டு சாப்பிடுவீங்க அவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க புதினா துவையல் இந்த மாதிரி கலந்து உருண்டை பிடிச்சு சாப்பிடுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி இந்த சுக்காங்கீர துவையலையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை